ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்வைப் ஆகாது. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்ச பல பேர் சின்ன வயசில் அவமானப்பட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் அப்டேட் பண்ணலின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ அது மூலிமா கூட சால்வ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டேஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோடிங் ஐட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டாக ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளங்கிற ஆப்ஷனையே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு லோடிங் ஐட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குதோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டோ எடுத்துருந்தீங்கன்னா கேலரியில் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி பேராகிராஃபாக கொடுக்குறேன், அதை நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களால் காப்பி பண்ண முடியலன்னா ஆல்ரெடி நம்ம கூகுள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி ஒரு இமேஜில் இருக்கிறத எப்படி காப்பி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா சமிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ட்ரெயின் ஆன் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களுக்கு நார்மலாக ஓப்பன் ஆயிரும். இது ஒரு 3 டேஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ எனக்குமே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் இன்ஸ்டாகிராமை காண்டாக்ட் பண்ணி ஃபீட்பேக் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு 3 டேஸுக்கு அப்புறம் இப்போ எனக்கு வந்து ஸ்வைப் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.